கலகல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம முதலாவது பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றினது அப்படின்னு சொன்னால், சூர்யா அவர்களோட சூரரை போற்று படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ சூரரை போற்று படம் வந்துட்டு நம்ம எல்லாரும் ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வேதனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் ஏன் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற வந்துட்டு ஒரு வருத்தம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. குறிப்பாக ரசிகர்கள்கிட்ட இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு படமாக வந்து அமைஞ்சிருந்தது 2020. என்னதான் நம்ம கொரோனா வந்துட்டு நம்மளெல்லாம் ஆட்டி படிச்சுட்டு இருந்தாலும் அந்த டைமில் நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு இன்ஸ்பிரேஷனை நல்ல ஒரு கதையாக கொடுத்த படம் தான் சூரரை போற்று. ஸோ இந்த சூரரை போற்று படம் வந்து ஆஸ்கார் விருதுக்கான இறுதி பட்டியலில் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் சூரரை போற்று பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஸ்காருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு, அந்த லிஸ்ட்டில் இருந்தது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. பட் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு இறுதி பட்டியலில் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாருமே சுக்கு நூறாக வரைஞ்சி போச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். நடிகர் பிரியங்கா சோப்ரா மற்றும் அவரோட கணவர் நிக் ஜோனஸ் அறிவித்த இறுதி பட்டியலில் சூரரை போற்று திரைப்படம் இடம்பெறலை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த தகவல் சூர்யா ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஸோ ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா தான் வந்து இந்த சூரரை போற்று படம் மாஸ்காரில் இறுதி பட்டியலில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த மாதிரியான நேரத்தில் இப்போ வந்து சூரரை போற்று படம் இறுதி பட்டியலில் இடம் பெறலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் சூர்யா அவர்களோட அடுத்த படத்துக்காக ரசிகர்கள் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் சூர்யா ஃபார்ட்டி, இன்னொரு பக்கம் வந்துட்டு வாடிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற நியூஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் ஆர்யா அண்ட் விஷால் இங்கே ரெண்டு பேரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் பாலா அவங்களோட இயக்கத்தில் அவன் இவன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து திருப்தி கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. ஏன்னா ரெண்டு பேரோட அந்த ஆக்டிங் லெவல் அப்படிங்கிறது வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் வாங்கியிருந்தார் பாலா சார் அந்த படத்தில். ஸோ அதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் இரண்டாவது முறையாக இணைஞ்சிருக்காங்க விஷால் அண்ட் ஆர்யா மறுபடியும் இன்னொரு படத்தில் அப்படின்னு சொன்னால், அது எனிமி படத்தில் தான். ஸோ எனிமி படத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ செம்மையாக வைரலாக போயிட்டு இருக்குங்க. எந்த புகைப்படம் அப்படின்னு பார்த்தாலும் விஷால் அவர்கள் ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட விஷால் அவர்கள் 50 அடி உயரத்தில் இருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு மிரட்டலான சண்டை காட்சிக்கான ஒரு ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஆனந்த் சங்கர் அவர்கள் தான் இயக்குறாங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் வந்துட்டு இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த இனிமை படத்துக்காக அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் பேக் டு பேக் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன கதையாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நான் கொஞ்சம் என்ன சொல்றது வைலண்ட் நினைக்கிறேன். லைட்டாக போகலாம். யா புரியுது. ஒன்னுதான் தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்.